அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சிங்கை பிரின்சஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பாரில் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாங்க, நான் டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல சாம்பாருக்கு துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். நல்லா அலசிட்டு இதேமாதிரி தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு விசில் வேக விட்டு எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இதேமாதிரி வெந்திருக்கும். இது நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா மசிச்சு விட்டுடுங்க ஆப்பையால். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா துவரம்பருப்பும் நல்லா மசிஞ்சு இருக்கும். இதேமாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இப்படியே விட்டுட்டாக்கா இது ஆறின பிறகு கெட்டியாக போயிடும். நம்ம சாம்பாரில் ஊற்றும் போது கெட்டியாக தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம். இப்போ நம்ம துவரம்பருப்பை ரெடி பண்ணி வச்சாச்சு. சாம்பாருக்கு வந்து காய்கறிலாம் பார்த்துடலாம். முள்ளங்கி, ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன், அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு தான் கறக்காமல் இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா ஆறு பல்லு பூண்டு, பத்து சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. மசாலா பார்க்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், வரமிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ வந்து நான் ஒரு எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். தண்ணியில் வந்து ஊற விட்டு வைக்க போகிறேன். அப்புறமா வந்து கரைச்சி விட்டு எடுத்துக்கிறேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வந்து சூடான பிறகு இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்ச கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச வரமிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நான் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன்னு. ஆமாம், நம்ம எப்போதும் சாம்பார் செய்யும் போது லாஸ்ட்டாக தாளிச்சுடுவோம். இப்போ நான் சாம்பார் செய்வது வந்து ஃபஸ்ட்டே தாளித்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி, சின்ன வெங்காயம், எடுத்து வச்ச பூண்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி போட்டுக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா காய்கறியை வந்து வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே காய்கறியை வந்து நம்ம வதக்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே காய்கறி வந்து குக் ஆகிடும். எண்ணெயோடு சேர்த்து காய்கறி வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சாச்சு. இதில் வந்து மசாலா சேர்த்துக்க போகிறேன். மசாலானாக்கா சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்க போகிறேன். சாம்பார் பொடி சேர்த்து காய்கறியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு காய்கறியோட நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. காய்கறியும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து காய்கறி வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறிலாம் நல்லா குக் ஆகிருக்கு. எப்படி காய்கறி குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குதுன்னா, இதேமாரி ஃபோர்க் இருந்தாக்கா காய்கறியில் எதுவுமே குத்தி பாருங்கள். காய்கறியில் நல்லா இறங்கி இருந்தாக்கா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் ரெடி பண்ணி வச்ச புளியை இதில் ஊற்றிக்கிறேன். புளியை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, பத்துலனா லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ரெடி பண்ணி வச்ச துவரப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ குக்கர்லேருந்து எல்லா துவரம் பருப்பையும் போட்டாச்சு. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டு அந்த தண்ணியும் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து ஒன்ஸ் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். துவரம்பருப்பு புளியெலாம் சேர்த்துருக்கோம், அதனால் இதை வந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா இதை வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு கொதி வந்துடுச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லாயிருக்கும் சாம்பார் சாப்பிட்றதுக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் முள்ளங்கி சாம்பார் செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.